போஸ்ட்மார்ட்டம் பேக் பெயின் ஸ்டோரி வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி தனியாக வந்து பேபியை ஹேண்டில் பண்ணுற மாம்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், போஸ்ட்மார்ட்டம் பேக் பெயின் இதெல்லாம் வந்து உண்மையாகவே இருக்குது, உண்மையாகவே ரியலான ஒரு விஷயம். ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் வாட்டர் பேக். இதை எப்படி யூஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், இதோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் நார்மலாக வந்து அமேசானில் வந்து வாங்கின ப்ராடக்ட் தான் இது. ஸோ இந்த ஹாட் வாட்டர் பேக் வந்து எனக்கு வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. எனக்கு வந்து பேக் பெயின் இருக்கிறதுனால நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். எல்லா பெயினுக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். கை வலி, கால் வலி, கழுத்தில் பேக் பெயின், பீரியஸ் பெயின் சொல்கிற மாதிரி இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரிக் கிடையாது, நான் எலக்ட்ரிக். இதில் எப்படி ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணி ஹாட் வாட்டர் உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி வந்து வெளியே வர மாதிரி, ஏர் இல்லாத மாதிரி நீங்கள் கொஞ்சம் பண்ணிவிட்டு நீங்கள் டைட்டாக இந்த மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஹாட் வாட்டர் பேக் தான் நான் வாங்கியிருக்கேன். இது எலக்ட்ரிக் கிடையாது, நான் எலக்ட்ரிக். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு பேக் பெயின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போயிருந்தேன். அப்போ டாக்டர் சொன்னாங்க ஹாட் வாட்டர் பேக் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் நான் இது வாங்கியிருந்தேன். பெயின் வரும்போதெல்லாம் வாட்டர் பேக் வைக்கும்போதும் அப்புறம் வேலை செய்யும் போதெல்லாம் வந்து நான் பெல்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். ரப்பர் ஹீட் வாட்டர் பேக் தான் வாங்கியிருக்கேன். அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 90 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 90 வரைக்கும் நான் என்னோட கெட்டில் வாட்டரை ஹீட் பண்ணிட்டு ஹாட் வாட்டர் பேக்கில் வந்து எடுத்து ஊற்றிட்டோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா பெயினுக்குமே வந்து நாம் இந்த மாதிரி ஹாட் வாட்டர் வந்து வைக்கலாம். ஸோ அது வந்து கரெக்டாக வச்சோன்னா நமக்கு அது எஃபெக்டிவாக தான் இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் பேக் பெயின் வந்து ரொம்பவே காமனான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைம் வந்து நமக்கு பேக் பெயின், கை கால் வலி, மசில்ஸ் பிடிக்கிறது அந்த மாதிரி நிறைய வரும். அப்போ வந்து பேபி வயிற்றுக்குள்ளே இருக்கிறனால கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸாக வந்து படுத்து தூங்கி எழுந்துச்சு ரெஸ்ட் எடுக்கும் போதெல்லாம் சரியாயிடும். அந்த மாதிரி தான் எனக்கு அந்த மாதிரி டைம்லலாம் பெயினாக இருக்கும்போது நம்ம நல்லா ரெஸ்ட் எடுப்போம், நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு செய்யறதுக்கெல்லாம் நமக்கு இருப்பாங்க. அதுவே ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் பேக் பெயின் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக வந்து எல்லாருக்கும் ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் காமனாக பெயின் இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. 6 மந்த்ஸுக்கு அப்புறமும் பேபி 1 இயர் ஆனதுக்கு அப்புறம் வருதுன்னா நம்ம வந்து பேபி வந்து கேரி பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி பேபி நம்மளே வச்சுருக்கறனால, நம்மளே பேபி இப்போ எல்லாமே நாமளே பிடிச்சிட்டே எல்லா வேலையும் செய்யறதுனால அப்போது நமக்கு இந்த மாதிரி பெயின் வந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கும் இந்த போஸ்ட்மார்ட்டம் பேக் பெயின் வந்துச்சு. நான் டாக்டர்கிட்ட போனேன், இந்த மாதிரி சொன்னாங்க. நம்ம அம்மாங்கள்லாம் வந்து பொதுவாகவே அம்மாங்க குழந்தைங்க கிட்ட சொல்கிற விஷயம் நல்லா சாப்பிடு அப்படிங்கிறது, அதுவே ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டும் கூட இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னு, இப்போவே நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் யோசிச்சேன்னா அப்போ புரியல இப்போ புரியுது அப்படிங்கிற டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலாக அப்போல்லாம் நம்ம ஒழுங்காக சாப்பிட மாட்டோம். இப்போ டாக்டர்கிட்ட போனப்போ டாக்டர் வந்துட்டு விட்டமின், கால்சியம் டேப்லெட்ஸ் எல்லாம் தந்தாங்க.
சாப்பிட்டு பாருங்க, சரியாயிடும். அதுக்கப்புறம் இது வந்து போஸ்ட்பார்ட்டம் பேக் பெயினாக கூட இருக்கலாம், ஏன்னா நீங்கள் பேபியாக கேரி பண்ணிக்கிறனால கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டாக்டர் எனக்கு கொடுத்த அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் பேபி வச்சுட்டு டைமே கிடைக்கிறதில்ல. ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இப்போ பேபி ஓடலாம் ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, ஸோ ஃபுல் டைம் பேபி கூட ஓடிட்டே இருக்கணும். அவங்க தூங்குற டைம் மற்ற வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய மாம்ஸ் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி தான் தனியாக தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறையா பேருக்கு இந்த மாதிரி பெயின் வருது. அதுக்கு டாக்டர் எனக்கு இந்த வாட்டர் பேக்கும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா, ஆஃப்டர் டெலிவரி வந்து இந்த பெல்ட், ஸோ இந்த பெல்ட் போட்டு வயிறு குறையும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பெல்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்களா, உங்களுக்கு வயிறு குறைஞ்சிருந்ததா அப்படின்லாம். சிலவங்களுக்கு குறையிறவங்களுக்கு குறையும், குறையாதவங்களுக்கு என்னதான் பண்ணாலும் குறையாது. அது ஒவ்வொருத்தவங்களோட பாடியோட இது பொறுத்த வரைக்கும் இருக்கும். சிலவங்க எக்ஸசைஸ் பண்ணி குறைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ என்னோட இது பார்த்தீங்கன்னா, எனக்கு அதில் வந்து பெல்ட்டெல்லாம் போட்டு குறையும் அப்படியெல்லாம் எனக்கு தோணலை. ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். நான் 1 மந்த் என்னமோ இந்த மாதிரி பெல்ட்டெல்லாம் போட்டுட்டேன். அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க, உடனே டெலிவரி முடிஞ்சதுமே நமக்கு வந்து பேக் போன் வந்து ரொம்ப நமக்கு வந்து பேலன்ஸ் இல்லாத மாதிரி ஃபீல் இருக்கும். என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக நம்ம வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அதான் அப்போது அந்த டைமில் வந்து கொஞ்சம் இது ரிமூவ் பண்ணாலே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு 1 மந்த்துக்கு வந்து நான் இந்த மாதிரி பெல்ட் யூஸ் பண்ணேன். இது தனியாகவே ஹேண்டில் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து நான் இதை யூஸ் பண்ணிட்டு பெல்ட்டு போட்டுட்டு பேபியை கேரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பெயின் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பெல்ட்டும் பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கினது தான். ஸோ இது வந்து வயிறுக்கும் பேக் போன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். இது போட்டால் நமக்கு வந்து இப்படி வளையாமல் ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது போடும்போது கொஞ்சம் எனக்கு வந்து பெயின் குறையுது. இந்த ஹாட் வாட்டர் பேக் வைக்கும்போது கொஞ்சம் குறையுது. இப்போ வந்து இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய போஸ்ட்பார்ட்டம் பேக் பெயின் ஸ்டோரி வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் சொன்னேன். என்ன மாதிரி நிறையா மாம்ஸ் வந்து தனியாக ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு வந்து தான் தெரியும், இது வந்து ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. அப்போ இந்த பெயினோட இதெல்லாம் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு இந்த ரெண்டு விஷயம் வந்து எஃபெக்டிவாக இருந்தனால உங்ககிட்ட நான் இதை ஷேர் பண்ணுறேன். சிலரெல்லாம் நினைப்பாங்க, என்ன இது ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறது, பேபி தூங்கும்போது போய் தூங்க வேண்டியதானே, என்ன இது அப்படி என்ன வேலை இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. பட் பேபி தூங்கும்போது தான் நம்ம குளிக்கணும், நம்ம சாப்பிடணும், அதுக்கப்புறம் அடுத்த ஃபுட்டு பேபி எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம ஃபுட்டு பண்ணணும், வீட்டை க்ளீன் பண்ணணும், பாத்திரம் கழுவணும், சமைக்கணுங்கிற மாதிரி நிறைய வேலை இருந்துகிட்டே இருக்கும். அது தனியாக ஹேண்டில் பண்ணுற ஒருத்தங்களால் மட்டும்தான் அது வந்து புரியும். ஏன்னா ஒருத்தங்க சப்போர்ட்டுக்கு இருக்காங்கன்னா அவங்ககிட்ட பேபியை கொடுத்துட்டு நம்ம எப்போ வேணால் என்ன வேலை வேணால் பண்ணிக்கலாம். பட் தனியாக ஹேண்டில் பண்ணும்போது நமக்கும் ஹெல்த் இஷ்யூஸும், அதே மாதிரி போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷன், போஸ்ட்பார்ட்டம் பேக் பெயின், இதெல்லாம் வந்து உண்மை நம்ம தாண்டி வந்துட்டு தான் இருக்கணும். கண்டிப்பாக பேபி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து ரெஸ்ட், ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் எடுத்தால் சரியாகிற விஷயமா தான் இருக்கும். பட் நமக்கு பேபி வச்சுட்டு ஃபுல் டைம் ஓட்டமாக தான் இருக்கும், வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ரெஸ்ட்டே கிடைக்காது. அந்த மாதிரி டைம் வந்து இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பெல்ட்டு போட்டுட்டே வேலையெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் வலி கம்மியாகிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி இந்த ஹாட் வாட்டர் பேகும் வந்து வச்சுட்டு அப்படியே படுத்துட்டா கொஞ்சம் வலி கம்மியாக இருக்கு. ரெஸ்ட் இருந்தால் சீக்கிரம் சரியாயிரும், ரெஸ்ட் இல்லாததுக்கு இதெல்லாம் தான் நம்ம ஒரு சொல்யூஷனாக வச்சுக்க வேண்டியதாக இருக்கு. எனக்கு டாக்டர் சொன்னாங்க, மறுபடியும் இதெல்லாம் பண்ணியும் பெயின் வந்துட்டே இருந்ததுன்னா ஒருத்தர் கண்டிப்பாக காமிக்கணும், வேறு டாக்டர் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பெயின் இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதிகமாக பெயின் வந்துச்சுன்னா இது எதுவுமே எஃபெக்டிவாக இல்லைன்னா நம்ம உடனே டாக்டர்கிட்ட தான் போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.